50% இடஒதுக்கீடு எனும் உச்சவரம்பை உயர்த்த வேண்டும் என்று பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் போர்க்கொடி தூக்கியுள்ளார். உயர் வகுப்பினருக்கான பொருளாதார அடிப்படையிலான 10% இடஒதுக்கீட்டிற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கினை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 5 பேர் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு செல்லும் என்று தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை திமுக, விசிக உள்ளிட்ட தமிழகத்தைச் சேர்ந்த கட்சிகள் தவிர காங்கிரஸ் உள்பட பல்வேறு கட்சிகள் வரவேற்றுள்ளன. இதனை பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் வரவேற்றுள்ளார். ஆனால் இடஒதுக்கீட்டின் உச்சவரம்பு 50% தான் இருக்க வேண்டும் என்ற அளவுகோலை உயர்த்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பேசியுள்ள அவர், உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு போதுமான அளவு நியாயம்தான். நாங்கள் எப்போதுமே இடஒதுக்கீட்டிற்கு ஆதரவானவர்கள்தான். ஆனால் 50% இடஒதுக்கீடு எனும் உச்சவரம்பை உயர்த்த வேண்டிய தருணம் இந்த தீர்ப்பின் மூலம் வந்திருக்கிறது. இந்த உச்சவரம்பானது இதர பிற்படுத்தப்பட்டோருக்கும் மிக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் வாய்ப்புகளை இழக்கச் செய்கிறது. தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு அவர்களது மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு தரப்பட்டிருக்கிறது. ஆனால் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் மிக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் அவ்வாறு அவர்களுடைய மக்கள் தொகைக்கேற்ப இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை. இவ்விரு வகுப்பினருக்கும் இடஒதுக்கீடு வசதி கிடைப்பதற்கு ஏதுவாக 50% இடஒதுக்கீடு உச்சவரம்பினை உயர்த்தினால் நல்லது. பல்வேறு சமூக குழுக்களின் மக்கள் தொகை கணக்கெடுப்பை புதிதாக மேற்கொள்ள வேண்டும் என்று கடந்த ஆண்டு பிரச்சனையை பிரதமர் மோடியிடம் எடுத்துச் சென்றோம். ஆனால் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை மாநிலங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டது. நாங்கள் அந்த கணக்கெடுப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதனை தேசிய அளவிலும் செய்ய வேண்டியது அவசியம். ஜாதி அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துவது பற்றி சிந்திக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார்.